வணக்கம். தமிழ் மணம் நியூஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன் சர்வீசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த குரூப் ஒன் சர்வீசஸில் என்னென்ன ஜாப்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்டி கலெக்டரு 27 வேக்கன்சிஸ் இருக்குது, டிஎஸ்பிக்கு 56 நம்பர்ஸு, அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 11 நம்பர்ஸ், டெப்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்றதுக்கு 13 போஸ்ட்டும், டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டருக்கு 7 போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்றதுக்கு 15 போஸ்ட்டும், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்றதுக்கு 8 போஸ்ட்டும், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு 2 போஸ்ட்டும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 139 போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க குரூப் ஒன் சர்வீசஸ்க்கு. பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,100லேருந்து 177,500 வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு பே ஸ்கேல் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது. பிஏ டிகிரி இருந்தாலும் சரி, பிகாமாக இருந்தாலும் சரி, பிஇ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஈவன் தான் நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தாலும் இல்லை எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 31/1/2019, அதாவது இந்த மாதம் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ஸில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க, இது வரைக்கும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணாத ஆளாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அது வந்து ஒரு 150 அமௌண்ட் கட்டி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு மெம்பர்ஷிப் வாங்குற மாதிரி அர்த்தமாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்குன்னு ஃபீஸ் செட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் ஃபீஸுன்னு சொல்லிட்டு ஒரு 100 ருபீஸும், மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபீஸும் சொல்லிவிட்டு ஒரு 200 ருபீஸும் இருக்குது சொல்லியிருக்காங்க. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே பண்ணவங்க டைரெக்டாக கூட நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க அதுக்கான வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து எப்படி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்றதை பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். குரூப் ஒன்றில் இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்குமே மினிமம் ஏஜ்ன்னு பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் ஏஜ்ன்னு பார்த்தீங்கன்னா 37 வயசு தான் மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓசி கேண்டிடேட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ்ன்னு பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் சொல்லிவிட்டு ஸ்பெஷலாக கேட்டிருக்காங்க. அது இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெப்டி சூப்பரன்டென்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் கேடர் ஒன் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியில் நேஷனல் அவார்டு எதாவது வின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இந்த போஸ்ட்டுக்கு. இதே நீங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி வித் காமர்ஸ் அண்ட் லா, அதே சமயத்தில் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் அப்படின்றது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி போத் காமர்ஸ் அண்ட் லா படிச்சிருந்தீங்கன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி எய்தர் இன் காமர்ஸ் ஆர் லா டுகெதர் வித் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் அப்படின்னா தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இதை தவிர நீங்கள் வெறும் டிகிரி முடிச்சிருந்தாலும் உங்கள் நீங்கள் அப்ளை பண்ணலாம், மார்க் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரிஃபரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களை ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் டெப்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்றதில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எம்ஏ கோஆப்ரேஷன் டிகிரி அது படிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எம்காம் டிகிரி வித் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி அந்த இது படிச்சிருந்தாலும், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஏ கோஆப்ரேஷன் டிகிரி முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் எக்கனாமிக்ஸோ எஜுகேஷன் சோஷியாலஜி ஸ்டாட்டிக்ஸ் படிச்சிருந்தாலோ இல்லை ஒரு சைக்காலஜி படிச்சிருந்தாலோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் சோஷியல் சயின்ஸ் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் பர்சனல் மேனேஜ்மெண்ட் லேபர் வெல்ஃபேரில் இருந்தாலும் உங்களுக்கு அது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ரூரல் சர்வீசஸ் ஆஃப் தி காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிச்சிருந்தாலும், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன் படிச்சிருந்தாலும், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் சோஷியாலஜி படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி போஸ்ட்டுக்கு ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா உயரம் வந்து 165 சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மார்பலை வந்து மினிமம்
86 சென்டிமீட்டர் இருக்கணும்னு, விரிவடைந்த நிலையில் 5 சென்டிமீட்டர் அளவுக்கு விரிவடைகிற தன்மை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு உயரம் பார்த்தீங்கன்னா 155 சென்டிமீட்டர், 500 எஸ்கியூ சர்வீசஸில் உயரம் அதே மாதிரி தான், 165 சென்டிமீட்டரும், வெயிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 50 கிலோகிராம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 84 சென்டிமீட்டர் வந்து நார்மல் பொசிஷன்லேயும், விரிவடைந்த நிலையில் 89 சென்டிமீட்டரும் மினிமம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உயரம் 155 சென்டிமீட்டரும், எடை வந்து 50 கிலோகிராம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட்டு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சொன்னது வந்து டிஎஸ்பி போஸ்ட்டுக்கும் டிஸ்ட்ரிக் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கும் மட்டும்தான் பொருந்தும். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் குவஷ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் 150 கொஷின்ஸும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் வந்து 50 கொஷின்ஸும், டோட்டலாக 200 கொஷின்ஸு, 3 hours, மேக்ஸிமம் மார்க்ஸு 300 மார்க்ஸு. இதில் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி கேண்டிடேட் வந்து மினிமம் 90 மார்க்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர்ஸ் வந்து 120 எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ப்ரிலிமினரி டெஸ்ட்டு, ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ இதில் இந்த மினிமம் மார்க்ஸ் எடுத்தவங்க தான் எலிஜிபிள் வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அவங்க மெயின் ரிட்டன் எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3ன்னு சொல்லிட்டு 3 பேப்பர் இருக்குது. ஒவ்வொன்றும் 3 hours, ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா 250 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ். ஸோ இதை தவிர இன்ட்ரி அண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 100 மார்க்ஸு, டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 மார்க்ஸ் இருக்குது இந்த டெஸ்ட்டில், மெயின் டெஸ்ட்டில். ஸோ அதில் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி கேண்டிடேட்லாம் 250 மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும், மினிமம் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓசி கேண்டிடேட் வந்து 340 மார்க்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மினிமம் மார்க்ஸ் தான் சொல்லியிருக்கு. பட் நீங்கள் அந்த எக்ஸாமில் டாப் ரேக்கர்ஸ் யார் வரீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட், பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் கிடையாது. ஸோ அப்ளை பண்ண விரும்புகிறவங்க நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ஸில் போயிட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்ட பிறகு இந்த போஸ்ட் குரூப் ஒன் சர்வீஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து குரூப் ஒன் சர்வீஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஆன்லைனில் ஃபில் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் தமிழ் மனமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு மெசேஜ் வரும், எடுத்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. முதல்ல கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிசி குரூப் 1 அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் .in அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், வேணும்னா நீங்கள் போய் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் இன்க்ளூடட் CS1 எக்ஸாமினேஷன்றதில் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் டைரெக்டாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ளே என்ட்ராகிறாங்க. உங்களுக்கு தெரியலன்னா, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தெரியலன்னா அதுக்கு வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், அதையும் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கேப்ச்சா கோட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறோம். கொடுத்த பிறகு இந்த நீங்கள் ப்ரீவியஸாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் பண்ணதில் சில கிளாரிஃபிகேஷனுக்காக அவங்க கேட்குறாங்க, உங்கள் நேம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா. இல்லை, அதனால் வந்து நம்ம எஸ்ன்னு கொடுத்துக்குறோம், அதே நேம் தான் 10th இருக்க நேமுன்றதுனால. அதுக்கப்புறம் ஜெண்டர் அப்படின்றதில் மேலுக்கு எஸ் கொடுத்துக்கிறீங்க, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்குன்றதுக்கு எஸ் கொடுத்துக்கிறீங்க. ஸோ ரிலீஜியனில் எதாவது மாற்றம் இருக்கா அப்படின்றதுக்கு இல்லை, அதுவும் எஸ் தான் கொடுத்துருக்கீங்க. கேஸ்டில் எதாவது மாற்றம் இருக்கானா, அதுவும் இல்லை கிடையாது, அதனால் எஸ்ன்னு கொடுத்துக்கிறீங்க. கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் பிறந்த மாவட்டம், எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்களோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மீதி டீட்டெயிலாக நீங்கள் ஒன் டைமில் ரிஜிஸ்டர் பண்ணனால அதே வந்துடும். ஹேண்டிகேப்டு பர்சனாக இருந்தால் எஸ்ன் கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அது இல்லைன்னும் போதும் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்களா அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ கொடுத்துக்கணும். இப்போ இவங்க நோ. அதுக்கப்புறம் அரசாங்க பணியில் ஆட்குறைப்பு காரணமாகவோ இல்லை ஒழுங்கு நடவடிக்கை காரணமாகவோ உங்களுக்கு நீக்கியிருக்காங்களா அப்படின்றதுக்கு நோ கொடுத்துக்குறோம். அதுக்கப்புறம் தலை சிறந்த சாரணர் விருது பெற்றிருக்கீங்களான்றதுக்கு நோ கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒழுங்கு நடவடிக்கையில் உங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்கன்றது நோ கொடுத்துருக்கோம். எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்றதுக்கு நோ கொடுத்துருக்கோம். கிரிமினல் கேஸ் எதாவது இருக்கா அப்படின்றதுக்கு நோ கொடுத்துருக்கோம். அரசியல் பங்கேற்பு எதாவது இருக்கீங்களான்றதுக்கு நோ கொடுத்துருக்கோம். ஃபிசிக்கலாக நீங்கள் குவாலிஃபைட் பர்சனாக அப்படின்றது கேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அப்புறம் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை இங்கே ஃபில் பண்ணுறோம். டென்த்தில்
தேர்வு வெளியிடப்பட்ட தேதி என்னவோ அந்த டேட்டை உங்கள் மார்க்ஷீட்டில் இருக்கும் அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்டாக சென்ட்ரல் போர்டாக செலக்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் டைப் பண்ணிட்டு மீடியம் ஆஃப் இதில் வந்து இங்கிலீஷ் கொடுங்க. அதே மாடலில் HSC வந்து ப்ளஸ் டூ வந்து முடித்தது தேர்வு வெளியிட்ட தேதி அது என்னவோ அதை செலக்ட் பண்ணி இங்கே கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் HSCன்னு சொல்லி கொடுத்துக்குங்க. அப்புறம் இது வந்து ஸ்டேட் போர்ட் சான்றிதழில் உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமான்றதை கொடுத்துங்க. சட்டப்படிப்பு தவிர்த்து பெற இளநிலை பட்டம் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற கேட்டகரியில் வரும். ஏன்னா உங்கள் சட்டப்படிப்பு படிக்கல BE முடிச்சிருக்காங்க. எப்போ முடிச்சிருக்காங்கன்றத அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட்டை பார்த்து இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். என்ன டிகிரினா BE. அதில் என்ன மேஜர் சப்ஜெக்ட் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. என்ன யூனிவர்சிட்டினா அண்ணா யூனிவர்சிட்டி. சர்டிஃபிகேட் நம்பர் என்னவோ அதை டைப் பண்ணிக்கிறோம். இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்காங்க அது சொல்லியிருக்கோம். தமிழ் மொழியில் தகுதியில் SLC HSC வந்து டிக் பண்ணிக்கணும். அப்போ தமிழ் படிச்சிருக்காங்க ஒரு சப்ஜெக்டாக. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து ஹேவ் யூ பொசஸ்ட் எனி நேஷனல் அவார்ட்ஸுக்கு நோ கொடுத்துருக்கோம். அப்புறம் டி ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் பர்சனல் மேனேஜ்மெண்ட் லேபர் வெல்ஃபேருக்கு அதில் நோ கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலில் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை அப்படியே இங்கே செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஹரி பில்டர்ஸ் கம்பெனியில் சைட் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்காங்க எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும். நேச்சர் ஆஃப் டியூட்டி என்னவோ அதை இங்கே டைப் பண்ணிக்கிறோம். உடல் தகுதி பெற்றுள்ளீரா அப்படின்றதுக்கு எஸ் கொடுத்துருக்கோம். ஹைட் என்னவோ அந்த ஹைட்டு சென்டிமீட்டரில், வெயிட் என்னவோ அதையும் கேஜியில் கொடுக்குறோம். அப்புறம் செஸ்ட் மெஷர்மெண்ட் என்னவோ அதை இங்கே செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். தேர்வு மையத்தின் பெயர் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து எந்த இடம் அப்படின்னா சென்னை சொல்லி கொடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் எதெல்லாம் டிக் பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் டிக் பண்ணி கொடுத்துங்க. டிக் பண்ண முடியாத விட்டுருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் இவங்க எஸ்சி கேண்டிடேட்னால நோ ஃபீஸு, அதனால் அப்ளிகேஷன் ப்ரிண்ட்டுன்னு சொல்லி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிறோம். இதான் வந்து குரூப் ஒன் வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணுற மெத்தட். ஸோ இப்போது TNPSC எக்ஸாமில் குரூப் ஒன் சர்வீசஸ்க்கு ஆன்லைனில் எப்படி நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.